களம் அன்பே சிவம். அடியேன் அகில இலங்கை சைவத்தமிழ் மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நடராசா குணரத்னம் என்பவர். அடியேன் சிவபிரகாசம் சுரேஷ், அகில இலங்கை சைவத்தமிழ் மன்றத்தின் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அன்பே சிவம். அகில இலங்கை சைவத்தமிழ் மன்றத்தின் உறவுகளுக்காக நாங்கள் தெரிவிக்க இருக்க வேண்டிய தகவலானது, எதிர்வரும் 18/5/2023 அன்று நடைபெற இருக்கின்ற மொழி வாக்காளனுடைய நினைவேந்தல் தினத்திலே எமது இந்த மண்ணிலே உயிர் நீர்த்த எமது உறவுகளுக்கான அந்த ஆன்மாவர்களுக்கான பிதிர்கடன் என சொல்லப்படுகின்ற நீத்தார் சடங்கோடினை செய்வதற்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவித்தலை தெரிந்து கொண்டு எங்களுடைய உறவுகள் அனைவரும் தங்களுடைய உயிர் நீத்த உறவுகளுக்கான பிதிர்கடன்களை செய்து கொள்வதற்காக முழுமையாக சிரமமின்றி வந்து கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதனுடைய எந்த இடத்திலே அது நடைபெறுகிறது, எவ்வாறு நடைபெறுகிறது போன்ற விவரங்களை நாங்கள் இந்த காணொலியின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம். நினைவு ஏந்தல் இருக்கும் இடத்தில் இருந்து கடற்கரையை நோக்கி செல்லுகின்ற வீதியான கப்பல் வீதியிலே எமது உயிரித்த உறவுகளுக்கான நீத்தாருக்கான திருச்சடங்குகள் நடைபெறுவதற்கான மண்டப ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே உறவுகள் அனைவரும் மதம் கடந்து சமயம் கடந்து மொழி கடந்து இந்த உயிர் நீத்த உறவுகளுக்காக அந்த ஆன்மாக்களுக்கான பிதிர்கடமைகளை செய்து கொள்வதற்காக நீங்கள் காலையிலே 7 மணிக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி கொண்டு அந்நிகழ்வுக்கு வந்தால் தொடர்ந்து 4 மணி நேரமாக அந்த ஆன்மாக்களுக்கான உயிர் நீத்த சடங்குகள் அங்கே நடைபெற இருக்கின்றன. இதில் மிக சிறப்பான விடயம் என்னவெனில், எமது தாய் தமிழிலே தமிழ் மறைகள் ஓதப்பட்டு 15 தமிழ் செந்தமிழ் அருச்சுனர்களால் இந்நிகழ்வு நடைபெற இருப்பது வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு விடயம். எனவே அன்பான உறவுகளே, இதுவரை அந்த உயிர்களுக்கான எந்த விதமான ஒரு எதிர்கடன்களும் செய்யப்படாத இடத்து நாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஆன்மாக்களுக்கான பிதிர்கடனை முழுமையாக செய்து அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்துவதோடு நாமும் நல்ல பயன்களை அடைவோம் என்று இவ்வேளையிலே உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரியப்படும்.